வணக்கம் நண்பர்களே, வின்னிங் எட்ஜில் இன்னைக்கு பார்க்க போகிறது டெய்லி ஃபேக்ட் ஃபார் மார்ச் 27. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மார்ச் 27, 2020 பிஎம் கேர்ஸ் ஃபண்டு உருவாக்கப்பட்டது, முக்கியமான பாயிண்ட். ஸோ பிஎம் கேர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ கொரோனா நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்வதற்காக சிறப்பு நிதி உருவாக்கப்பட்டிருக்கும். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கணும், பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஃபண்ட்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ பிஎம் கேர்ஸ் கடைசியில் எஸ் இருக்கு அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட். இதில் வந்துட்டு இந்த ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிஎம் கேர் அப்படி சொல்லிட்டு ஒரு போலி வெப்சைட் உருவாக்கி நிறைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பிஎம் கேர்ஸ் இருக்கணும், சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஃபண்ட், அதான் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு. ஸோ COVID-19 பேண்டமிக் நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக சிறப்பாக தொடங்கப்பட்ட நிதி தான். ஸோ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக உருவாக்கியிருப்பாங்க, தலைவர் பிரதமர். ஸோ அதில் இருக்கிற மெம்பர்ஸ் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இது ஆர்டிஐக்கு கீழே வருமா வராதான்னு சொல்லிட்டு சில சிக்கல்கள் இருந்துச்சு. ஸோ ஆர்டிஐ கீழே பிஎம் கேர்ஸ் ஃபண்டு வராது, ஏன்னா அது ஒரு என்ஜிஓ மாதிரி, பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரி தான், இதை அது தகவல் அறிவு வெளிச்சத்துக்கு கீழே வராது அப்படிங்கிறத அறிவிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் சொல்லி தனியாக ஒன்று உருவாக்கி வச்சிருப்பாங்க, May 29, 2021 உருவாக்கியிருப்பாங்க. அப்ப இது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கொரோனாவால பெட்ரோலை இழந்த குழந்தைகளுக்கு எதிர்கால பாதுகாப்புக்காக பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம் தனியாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ பிஎம் கேர்ஸ் மார்ச் 27, 2020 உருவாக்கணும் சொல்லி வச்சாச்சு, அதுக்கு ரேட்டா பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம் சொல்லி வச்சாச்சு, May 29, 2021, ரைட். அடுத்து இதுக்கு முன்னாடி இது நிதி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த டிசாஸ்டர் நேரத்தில் உதவி செய்யறதுக்கு இந்திய லெவலில் நேஷனல் லெவலில் ஏதோ ஃபண்ட் இருக்கா, எஸ் பிஎம் என்ஆர்எஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று இருக்கு. ஸோ 1948 ஜவஹர்லால் நேரு தொடங்கி வச்சது தான் இது, ரைட். அப்ப இது எதுக்குன்னு கேட்டோம்னா, எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு, புயல்கள், நிலநடுக்கம் போன்ற பிரச்சனைகள் வரும்போது அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக பிஎம் என்ஆர்எஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் தேசிய நிவாரண நிதினு ஒன்று இருக்கு, 1948 உருவாக்கி இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ கூடுதலான உருவாக்கப்பட்ட நிதி தான் பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறது மார்ச் 27, 2020 உருவாக்கியிருப்பாங்க. நிறைய சர்ச்சைகளும் இருந்துச்சு, இது வந்து ஏன் நீங்கள் வந்து அக்கௌண்ட் சப்மிட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த ஃபண்ட் எவ்வளோ வந்துச்சு, என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட முடியாது அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லும்போது, இது ஆர்டிக்கில் வருமா வராதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு கேட்டோம்னா அது ஆர்டிக்கில் வராது அப்படின்னு சொல்லாச்சு. இப்போ வரைக்கும் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு சர்ச்சைகள் தான் இருக்கு, ஏன்னா பிரதமரோட படத்தையும் இந்திய அரசாங்கத்தோட லோகோவையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இது இருக்கிற முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து மார்ச் 27 பேச வேண்டிய முக்கியமான ஆளுமை ராஞ்சன், மார்ச் 27, 1845 பிறந்த வில்லியம் ராஞ்சன் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் இல்லையா. அப்போ இவர் கண்டுபிடிச்ச எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிச்ச நவம்பர் 8, 1895 இவர் கண்டுபிடிச்சாரு. இந்த நவம்பர் 8ஆம் தேதியை தான் உலக கதிரியக்க தினம், வேர்ல்டு ரேடியோகிராஃபி டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம். அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள், மார்ச் 27 அவருக்கு பிறந்தநாள். ஸோ நவம்பர் 8, 1895 எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவர், அதனால தான் நவம்பர் 8ஆம் தேதியை வேர்ல்டு ரேடியோகிராஃபி டே அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். இவருக்கான அங்கீகாரம் பத்தி பேசும்போது 1901 நோபல் பிசிக்ஸ் பிரைஸ் முதல் முதலாக வாங்கினது இவர் தான். அப்போ நோபல் பரிசு உருவானது 1901, அந்த அந்த நோபல் பரிசு பட்டியல்களில் இயற்பியலுக்கு விருது வாங்கின முதல் ஆளுமை இவர் தான். அதற்கடுத்து முக்கியமான அங்கீகாரம், 2004ஆம் ஆண்டு IUPAC, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கணும், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. 2004 ஒரு எலமெண்ட்டுக்கு இவரோட பேரை வச்சிருப்பாங்க, ராஞ்சனியம் அப்படின்னு சொல்லிட்டு, 111 எலமெண்ட் பேரு ராஞ்சனியம். ஸோ யார, வில்லியம் ராஞ்சனை வந்து புகழ், அவருக்கு மரியாதை செலுத்துற மாதிரி. அதற்கடுத்து ராஞ்சன் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூனிட் கதிர் இயக்கத்தோட அழகு பத்தி சொல்லும்போது ராஞ்சன் கொடுத்து வச்சிருப்போம். அப்போ பெக்கோரல், ராஞ்சன், கியூரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே, இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாமே, ஸோ ரேடியேஷன் பத்தி சொல்லக்கூடிய யூனிட்ஸை நம்ம சொல்லி வச்சிருப்போம், ரைட். அதுக்கடுத்து தெரிஞ்சுக்கின்ற ஆளுமை யூரி ககாரின். ஸோ மார்ச் 9 இவரை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கோம், மார்ச் 9 அவருக்கு பர்த் அனிவர்சரி, மார்ச் 27 டெத் அனிவர்சரி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபேக்ட் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்ட் நமக்கு மறக்காது. ஸோ மார்ச் 9 என்ன பேசியிருக்கோமோ 1-2 ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா இதில் கிடைக்கும் நமக்கு, ரைட். அப்போ இவர் ரஷ்யாவை சேர்ந்த, ஒருங்கிணைந்த ரஷ்யா, சோவியத் ரஷ்யாவோட விண்வெளி அறிஞர், ரைட். இவர் விண்வெளிக்கு சென்ற தேதி நமக்கு முக்கியம், April 12, 1961 மறக்கக்கூடாது. ஸோ பர்த்டே கொடுத்து பேசியிருக்கிறோம், திரும்ப டெத்ரே கொடுத்து பேசுகிறோம். April 12, 1961 தான் விண்வெளியில் இவர் மீது நாள் அவர் சென்ற நாள் கொடுத்து வச்சிருப்போம். வாஸ்டாக் 1 அப்படிங்கிற விண்வெளியோட பயணம் செஞ்சிருப்பாரு. ஸோ இவர் விண்வெளிக்கு சென்று நடந்த முதல் அந்த நாள் இருக்கும் இல்லைங்களா, அதை சோவியத் யூனியன்ல காஸ்போனாட்ஸ் டே, விண்வெளி வீரர்களுக்கான தினமா, விண்வெளி அறிவியலுக்கான தினமா கொண்டாடுறாங்க. 2011 இருந்து UN இதை செலிப்ரேட் பண்றோம், ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படிங்கிறது, விண்வெளியில் மனிதர்கள் பறப்பதற்கான சர்வதேச தினம், விண்வெளியில் மனிதர்களுக்கான சர்வதேச தினம் அப்படிங்கிறத. ஸோ UN 2011 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூரி ககாரின் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர், ரஷ்யாவை சேர்ந்தவர், April 12, 1961 மறக்கக்கூடாது.
சையது அகமது கான் இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகள்ல, இஸ்லாமியம் சார்ந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல மிக மிக முக்கியமான ஆளுமை. இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஒரு அலுவலராக பணியாற்றி இருப்பாரு. 1857 புரட்சி குறித்து ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு எழுதி வச்சிருப்பாரு, த காஸ் ஆஃப் இந்தியன் ரிவோல்ட் அப்படிங்கிற புத்தகம். ஸோ இதுல இந்தியர்கள் பார்வையில இருந்து அந்த புரட்சி ஏன் வெடிச்சது அப்படிங்கிற அடிப்படையில எழுதி வச்சு, பிரிட்டிஷ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிரிட்டிஷோட என்னென்ன கொள்கைகள் வந்து இந்தியர்களுக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா வீரமாக எழுதியவர் சர் சையத் அகமது கான். சீர்திருத்தவாதிகள்ல மிக மிக முக்கியமான ஆளுமை. அப்ப இவரை பத்தி பேசும்போது என்ன வரும்னு கேட்டோம்னா, அலிகார் இயக்கம் கொடுத்து வச்சிருப்போம், அலிகார் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி வச்சிருப்போம். இவர் இஸ்லாமிய மதம் சார்ந்தவரா இருந்தாலும் மதம் சார்ந்து இருக்கிற ஒடுக்குமுறைகளை பத்தி இவர் விவாதிச்சிருப்பாரு. சோ புர்தா சிஸ்டம், பலதார மனம், எளிமையில் எளிதாக வந்து அந்த இஸ்லாமியத்துல வந்துட்டு எளிதாக விவாகரத்து பெறுறது போன்ற முறைகள் எல்லாம் பெண்களுக்கு எதிராக இருக்கிறது, அதை எதிர்த்தவர் சார் சையத் அகமது கான். இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு மேற்கோள் கொடுத்து வச்சிருப்பாரு, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தி சொல்லும் போது, இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டோம்னா சார் சையத் அகமது கான். ஸோ இவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடுபட்டார் ஆரம்ப காலங்களில் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது தெஸ்புல் அக்லக் அப்படிங்கிறது இவர் நடத்தின ஒரு முக்கியமான பத்திரிகை, தெஸ்புல் அக்லக் மறந்துடக்கூடாது, சோசியல் ரிஃபார்மர் அர்த்தம். ஸோ மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தெஸ்புல் அக்லக் என்ற பத்திரிகை நடத்தியவர் சார் சையத் அகமது கான். ஸோ ஆரம்ப காலத்தில் மக்களை அரசியல் சார்ந்து இயங்க விடாமல் கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிறத பேசியிருப்பார். நீங்க அரசியல் இயக்கத்துக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி கல்வி தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வலியுறுத்தினாரு. அதற்கடுத்து இவர் ஒரு நவீன மதரசாவை உருவாக்கினார் 1859 முராதாபாத்ல. முகமுக முக்கியமான பயணம் கேட்டோம்னா, ஸோ அறிவியல் கல்வியை வழங்கிய முதல் மதம் சார்ந்த நிறுவனம் அப்படிங்கறத சொல்லி வச்சிருப்போம். அப்ப நவீன மதரசா முராதாபாத்ல உருவாக்குனாரு, அறிவியல் கல்வியை வழங்கிய, அறிவியல் முறையில் கல்வியை வழங்கின முதல் மதம் சார்ந்த நிறுவனம் இது. அதுக்கடுத்து சயின்டிபிக் சொசைட்டி 1864. அப்ப இதுக்கு முன்னாடி ஏசியாட்டிக் பெங்கால் சொசைட்டி மாதிரியே அறிவியல் கழகம் என்று ஒன்று உருவாக்கினார் 1864. ஸோ அங்க அந்த இஸ்லாமிய மதம் சார்ந்த நூல்களை வந்து மொழிபெயர்க்கிறது, அதுல நவீன சிந்தனைகளை வந்து வெளியிடுறதுக்காக தான் ஏசியாட்டிக் சொசைட்டி பெங்கால் இருக்கிற மாதிரியே இங்க சயின்டிபிக் சொசைட்டின்னு சொல்லிட்டு 1864 உருவாக்குனாரு. ஸோ அதுல இருந்து வெளியான அந்த இதழ் தான் அலிகார் இன்ஸ்டிடியூட் கெசட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 1877 முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் உருவாக்குனாரு. எது மாதிரி கேட்டோம்னா ஆக்ஸ்ஃபோர்டு மாதிரி கேம்பிரிட்ஜ் மாதிரி இந்தியாவிலையும் ஒரு கல்வி நிறுவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் உருவாக்குனாரு. அதுதான் தற்போது அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமா இருக்குது. அதுக்கடுத்தது இந்த கல்வி நிறுவனம் உருவாக்கியாச்சு. ஸோ இந்திய அளவில் இது போன்ற இயக்கங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல் இண்டியா முகமதியன் எஜுகேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குனாரு. அதன் முதல் மாநாடு 1886 நடந்தது. மௌலவி சமியுல்லா கான் அந்த மாநாட்டுக்கு தலைவரா பொறுப்பு வகிச்சாரு. அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஆளுமே சுவாமி விபுலானந்தர், மார்ச் 27, 1892 பிறந்திருப்பார். ஸோ மார்ச் 27 பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஆளுமைகளோட பர்த் வரும்போது டெத் ரேட்டையும் பார்த்து வச்சுக்கலாம். திரும்ப அந்த ஜூலை 19 அன்னைக்கு பத்தி நம்ம ரீகால் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ சுவாமி விபுலானந்தர் பத்தி பேசும்போது இயற்பெயர் மயில் வாகனன். ஸோ இவர் தமிழ் ஆளுமை, தமிழ் இலக்கிய ஆளுமைகள்ல முக்கியமான ஆளுமை. அடுத்து இசை நூல் பற்றி இசை பற்றி ஆய்வு செஞ்சதுல மிக மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்தியவர். நாடகம் குறித்தும் நிறைய ஆய்வுகள் செஞ்சிருப்பாரு சுவாமி விபுலானந்தர். அப்ப இலங்கையில் பிறந்தவர், நேற்று பேசிட்டு இருக்கும் போது இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க, தமிழ்நாட்டு இலங்கைக்கு சென்றவங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்க்க சொல்லி வச்சிருந்தோம். ஸோ சுவாமி விபுலானந்தர் இலங்கையில் பிறந்தவர், மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய தேர்வில் பங்கேற்று பண்டிதர் என்று பட்டம் பெற்றார். முக்கியமான பாயிண்ட், இலங்கையிலிருந்து இந்த பண்டிதர் பட்டத்தை பெற்ற முதல் நபர் சுவாமி விபுலானந்தர். அப்ப மதுரை தமிழ்ச்சங்கம்னா நான்காம் தமிழ்ச்சங்கத்தை நாங்க கோட் பண்றோம். சோ நான்காம் தமிழ்ச்சங்கம் 1901 செப்டம்பர் 14 உருவாக்கப்பட்டது. வள்ளல் பாண்டித்துறை தலைமையில தமிழர்கள்லாம் கூடி உருவாக்குனாங்கன்னு சொல்லி வச்சிருப்போம். அந்த நிறுவனத்தில் பண்டிதர் பட்டம் பெற்ற முதல் இலங்கை நபர் யாருன்னு கேட்டோம்னா சுவாமி விபுலானந்தர். ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய கட்டுரை எழுதியிருப்பாரு. அதைதான் மதங்க சூளாமணி என்று சொல்லுவோம். மதங்க சூளாமணி என்பது நாடகம் தொடர்பான ஆய்வு நூல். முக்கியமா ஷேக்ஸ்பியர் நாடகங்களை அவரு நிறைய திறனாய்வு செய்து எழுதியிருப்பாரு. அதற்கடுத்து முக்கியமான பாயிண்ட், இவர் ராமகிருஷ்ண மிஷன்ல பங்கேற்று இருந்தார், பணியாற்றுறாங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். 1922 ராமகிருஷ்ண மிஷனில் இணைந்தார். 1922 ராமகிருஷ்ண மிஷன்ல இணைந்தார். முக்கியமான பாயிண்ட், அப்ப ராமகிருஷ்ண மிஷன் எப்ப வந்துச்சுன்னு கேட்டோம்னா 1897 விவேகானந்தரால் தொடங்கப்பட்டது ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1922 ராமகிருஷ்ண மிஷன்ல இணைஞ்சாரு மயில் வாகனன். அப்ப எப்ப இவருக்கு அந்த பேர் வந்து கேட்டோம்னா பின்னாடி வரும். 1924
சுவாமி விபுலானந்தர் என்று பட்டம், அந்த துறவர பெயர் பெற்றார். அப்ப இவருக்கு பட்டம் வழங்கிய அந்த துறவரம் செய்து வைத்தவர் யாருன்னு கேட்டோம்னா சுவாமி சர்வானந்தர் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ இவர் பணியாற்றி, இவர் எந்த எந்த இதுல இருந்தாலும் இதழ்கள் மற்றும் இலக்கியம் சார்ந்து பணியாற்றி இருப்பாரு. இந்த ராமகிருஷ்ண மிஷன்ல இவர் பணியாற்றும் போது, ரைட், அங்க அந்த ராமகிருஷ்ண மிஷன் நடத்தின ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்ற தமிழ் சஞ்சிகைக்கும் வேதாந்த கேசரி என்ற ஆங்கில சஞ்சிகைக்கும் ஆசிரியராக இருந்தார். மிக மிக முக்கியமானது. இவருடைய இலக்கிய பங்களிப்புகளை தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆரம்ப காலங்களில் இதழ்களில் பணியாற்றினார். ராமகிருஷ்ண விஜயம் என்ற தமிழ் பத்திரிகை, வேதாந்த கேசரி என்ற ஆங்கில பத்திரிகை, இது ரெண்டும் ராமகிருஷ்ண மிஷன்லேருந்து வெளியான பத்திரிகைகள். அதில் பணியாற்றும் போது இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார். அதுக்கடுத்து முக்கியமானது, சுவாமி விபுலானந்தர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1931 முதல் தமிழ் பேராசிரியரான, அப்ப அந்த பல்கலைக்கழகம் 1929 தான் உருவாக்கப்பட்டது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 உருவாக்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியராக பணியேற்றினார். 1934 வரை அந்த பணியில, அந்த பதவியில இருந்தார். முக்கியமானது, அந்த காலத்துலதான், அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கும்போதுதான் புராதன தமிழரசை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாரு. அதற்கடுத்து அந்த பணியை ராஜினாமா செஞ்சுட்டு, சோ ராமகிருஷ்ண மிஷனோட அல்மோரா இமயமலையில் இருக்கிற அல்மோரா மடத்துக்கு போனாரு. அங்க மாயாவதி ஆசிரமத்தில் வெளியிடக்கூடிய பிரபுத்த பாரதம் என்ற சஞ்சிகையில பணியாற்றினார். 1934 அந்த சஞ்சிகையில் பணியாற்றும் போது, அந்த பத்திரிகையில பணியாற்றும் போதுதான் யாழ் நூல் என்ற நூலை வெளியிட்டார். அப்ப யாழ் நூல்ங்கிறது அவர் 15 ஆண்டுகள் நடத்திய இசை ஆராய்ச்சியோட தொகுப்பு தான் யாழ் நூல். அப்ப இதுக்கு முன்னாடி 1931 முதல் 1934 வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் போது அது குறித்த இறுதி ஆய்வுகளை வந்து செஞ்சு முடிச்சிருப்பாரு. அங்கிருந்து வெளியேறி ராமகிருஷ்ண மிஷனோட இமயமலை பகுதியில் இருக்கிற அல்மோரா மடத்துல அவர் பணியாற்றும் போது, பிரபுத்த பாரதம் இதழுக்கு ஆசிரியராக இருக்கும்போது தான் யாழ் நூலை முழுமையா உருவாக்கினார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து விபுலானந்தரம் முக்கியமான பங்களிப்பு, தமிழ் சொல்லாக்கமா தமிழ் கலை சொல்லாக்க மாநாடு 1930 செப்டம்பர் 20 பச்சைப்பன் கல்லூரியில் நடைபெற்றது. சோ அங்கு தமிழ் கலை சொல்லாக்கம் உருவாக்கம் தொடர்பான ஒரு மாநாட்டில் இவர் தலைமையேற்று நடத்தினாரு. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தவர் திருவாங்கூர் திவான் சிபி ராமசாமி SCPR அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. 1936 செப்டம்பர் 27 சென்னை மாகாண தமிழர் மாநாட்டில் இந்த கலை சொல்லாக்க மாநாட்டுக்கான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. சோ தமிழில் கலை சொல்லாக்க மாநாடு முதல் நடந்தது 1936 அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கடுத்து முக்கியமானது, அந்த யாழ் நூலை எங்கு அரங்கேற்றினார் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அஃபீஷியலா வந்து வெளியிடுறதுங்கிறத அரங்கேற்றம் கொடுத்து வச்சிருப்போம். அப்ப இந்த மாதிரி ஏதாவது இலக்கிய நூல்கள் எங்கு அரங்கேற்றம் செய்யப்படுகிறது முதல் முதல் அப்படிங்கிறத பார்த்து வச்சோம்னா, சோ கரந்தை தமிழ்ச்சங்கத்துடன், தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவுடன், கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவுடன் திருக்கொல்லம்புதூர் வில்வராயனேஸ்வரர் கோயிலில், இந்த இடம் தான் திருக்கொல்லம்புதூர் வில்வராயனேஸ்வரன் கோயிலில் அரங்கேற்றினார். இசை விற்பனர்கள், கற்றோர்கள், ஆண்டோர்கள் முன்னிலையில அவர் வெளியிட்டார். சோ அந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1947. சுவாமி விபுலானந்தர் படைப்பு இலக்கிய விருது என்று ஒரு தனி விருது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோ எந்த நிறுவனம் இந்த விருதை வழங்கியிருக்குன்னு கேட்டோம்னா, திரு ராமசாமி நினைவு பல்கலைக்கழகம், ஒண்ணும் இல்ல SRM சொல்லுவோம் இல்லையா, SRM யூனிவர்சிட்டி சொல்லுவோம் இல்லையா, அவங்க உருவாக்கி இருக்கிற விருது தான் சுவாமி விபுலானந்தர் படைப்பு இலக்கிய விருது. யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அயல் நாட்டு அறிஞர்கள், தமிழில் புலமை பெற்ற, தமிழில் தமிழ் இலக்கியத்துக்கு பங்களிப்பு செய்கிற அயல்நாட்டு அறிஞர்களுக்கு தான் இந்த சுவாமி விபுலானந்தர் படைப்பு இலக்கிய விருது வழங்குவாங்க. ஸோ SRM யூனிவர்சிட்டி தான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு கீழே அந்த விருது வழங்குறாங்க. 2013 விருது உருவாக்கப்பட்டது. அந்த விருது பெறும் படைப்பாளிகளுக்கு 150,000 பணத்தொகை பண முடிப்பு வழங்கப்படும். அடுத்து மிஷன் சக்தி, ஆன்டி சேட்டலைட் மிஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ இதை முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவோட ஸ்பேஸ் பவர், இந்தியா விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்துகிறது, விண்வெளி துறையில் அவர் விண்வெளி பாதுகாப்பில் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கறது, அந்த வலிமை நமக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் மிஷன் சக்தி, அவர் ஆன்டி சேட்டலைட் மிஷன் கொடுத்து வச்சிருப்போம். மார்ச் 27, 2019 இஸ்ரோவும் DRDOவும் சேர்ந்து, இஸ்ரோவும் DRDOட பங்களிப்புல தான் இந்த ஆன்டி சேட்டலைட் மிஷன் நடந்திருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டை கண்காணிக்கிற உளவு செயற்கைக்கோள்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவற்றை வீழ்த்தும் திறன் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் மிஷன் சக்தி, ஆன்டி சேட்டலைட் மிஷன். ஸோ மூவபிள் ஆப்ஜெக்ட், இயக்கத்தில் இருக்கிற ஒரு செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கிற ஒரு செயல்பாடு தான் இது. இது வரைக்கும் இந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 3 நாடுகள் தான் இந்த தொழில்நுட்பத்தை வச்சிருந்தாங்க, 1 அமெரிக்கா, 2 ரஷ்யா, 3 சீனா. ஸோ இந்த சக்சஸ் மார்ச் 27, 2019 அப்புறம் 4வது நாடாக இந்தியா நிலைய அடைஞ்சிருக்கு. அப்போ இயக்கத்தில் உள்ள செயற்கைக்கோளை வீழ்த்தக்கூடிய தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற சொல்லி முடிச்சு நம்ம ட்ரையல் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எங்கிருந்து இந்த செயல் திட்டம் நடத்தப்படும் கேட்டோம்னா, APJ அப்துல் கலாம் தீவு, ஸோ வீழல் ஐலண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பேரை மாத்தி APJ கலாம் தீவு மாத்தி வச்சிருப்போம் இல்லையா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய தீவுல இருந்து தான் இந்த செயல் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான பேரை பார்த்து வச்சுக்கோங்க, மிஷன் சக்தி.
அப்ப ஆபரேஷன் சக்தின்னு தனியா இருக்கும், மிஷன் சக்தி நிறைய இருக்கு, சக்தி ஸ்கீம் நிறைய இருக்கு, ரைட்? அப்ப இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கணும். இங்க சொல்ல போறது மிஷன் சக்தி March 27, 2019. அப்ப ஆபரேஷன் சக்தி எப்ப அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நமக்கு நியூக்ளியர் டெஸ்ட் தானே, நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் தானே. அப்போ அது May 11, 1998 கொடுத்து வச்சிருக்கோம். இது ஆபரேஷன் சக்தி சொல்லி வச்சிருப்போம். இது பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனை, அணுவெடிப்பு சோதனைன்னு பேசி வச்சிருப்போம், ரைட்? அதற்கு அடுத்தது நேட்டோ. ஸோ நேட்டோவில் 30வது உறுப்பு நாடாக இணைந்தது நார்த் மேசிடோனியா March 27, 2020. அப்போ இந்த ஒரு டேட்டை வச்சு நேட்டோ பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஒரு அப்ரிவேஷன் கிடைச்சிருச்சு. நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். எப்போ உருவாக்குனாங்க? April 4, 1949. என்ன ட்ரீட்டின்னு கேட்டோம்னா அதுக்கு இன்னொரு பேர் வாஷிங்டன் ட்ரீட்டின்னு சொல்லி வச்சிருப்போம். ஒன்றும் இல்லை, பாதுகாப்பு தொடர்பான, அமெரிக்காவை மையமாக வைத்து பாதுகாப்பு தொடர்பான ஒரு கூட்டமைப்பு தான் நேட்டோன்னு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ ஆரம்பத்தில் ஒரு இந்த அமைப்பு தொடங்கப்படும் போது 1949 தொடங்கும் போது 12 உறுப்பினர்கள் இருந்தது. தற்போது 30 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஸோ 30வதா இணைந்தது நார்த் மாசிடோனியா March 27, 2020. மாண்டினிகிரோ 2017 இணைஞ்சிருப்பாங்க. இன் ரீசன், இப்போதைக்கு நியூஸ்ல என்ன வந்துட்டு இருக்குன்னா ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் இதுல நேட்டோவில் இணையறதுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க, முயற்சி நடந்துகிட்டு சொல்லி வச்சிருப்பாங்க. ரொம்ப இன்னொரு கவனிச்சு பேச வேண்டியது, உக்ரைன் நேட்டோவில் இணையறதுக்கான ப்ரொபோசல் கொடுத்தாங்க, அதை ரஷ்யா எதிர்க்கிறது, அதனாலதான் உக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசி வச்சிருப்போம். ஸோ அட் ப்ரெசன்ட் 30 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நியூ மெம்பர்ஸ் ஆட் ஆகும்போது நம்ம உடனே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரீஜினல் குரூப்பிங்ஸ்ல, இன்டர்நேஷனல் குரூப்ஸ்ல நியூ மெம்பர்ஸ் எப்பெல்லாம் ஆட் ஆகுறாங்களோ அது உடனடியே நமக்கு கேள்வியா எதிர் வரும். அப்ப நார்த் மேசிடோனியா March 27, 2020 நேட்டோ அமைப்பில் உறுப்பினரா இணைஞ்சது. அப்ப இங்க நேட்டோ பேசுறோம்னா, ரைட், அமெரிக்காவை மையமா வச்சு நேட்டோ பேசுறோம்னா, ஏசியன் கான்டினென்ட்ல சீனாவை மையமா வச்சுங்கிறதான் எஸ்சிஓ, சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி வச்சிருப்போம். இதுவும் பாதுகாப்பு தொடர்பான ஒரு கூட்டமைப்பு தான். அதுக்கடுத்து March 27 வேர்ல்டு தியேட்டர் டே, உலக நாடக தினம். அப்ப 2021 ஆண்டுக்கான இந்த உலக நாடக தினத்துக்கான தீம் என்னன்னு கேட்டோம்னா தியேட்டர் அண்ட் ஏ கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்கறதான் இந்த ஆண்டுக்கான தீம். அப்ப இதை பத்தி பேசும்போது தமிழ்ல ஆர் யூனிட் 8 தமிழ்நாடு வரலாறு பண்பாடு கலாச்சாரத்துல நாடக கலையை பத்தி இருக்கிற பேசிக் தகவலை நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. வேகமா அந்த முக்கியமான ஹிண்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சிடலாம். அப்ப நாடகம் என்றால் நாடு கூட்டல் அகம் என்று பிரியும். நாடகம் என்றால் நாடு கூட்டல் அகம் என்று பிரியும். அகத்தை நாடும் கலை தான் நாடக கலை அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம், ரைட்? அப்ப நாடகத்துக்காக, நாடகம் என்ற வார்த்தை முத முதல்ல பயன்படுத்தினவர் தொல்காப்பியர். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் என்ற வார்த்தை தான் முத முதல்ல பயன்படுத்தியிருப்பாரு. அப்ப நாடகம் என்ற சொல்லி முதல் முதல் வழங்கியவர் தொல்காப்பியர். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் என்பதுதான் தொல்காப்பியத்தில் இருக்கிற முக்கியமான அந்த நூற்பா. அதுக்கடுத்து கூத்தாட்டு அவை குலாத்தன்று என்பது திருக்குறள் சொன்ன மேற்கோள். பரத நூன்முறை நாடகம் பயனுற பகுப்பேன் என்று கம்பர் சொல்லியிருக்கிறாரு, ரைட்? அப்ப இந்த மாதிரி செயல்குள்ள நாடகம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கணும். நாடக மேடையின் அமைப்பு, மூன்று வகையான திரைச்சீலை, மேடையில் அமைக்கப்படும் விளக்குகள், மேடையின் அளவு, இது குறித்துலாம் சிலப்பதிகாரம் மிக விரிவாகவே பேசியிருக்கு சொல்லி வச்சிருப்போம். சிலப்பதிகாரத்தில் மாதவியை நாடகம் ஏத்தும் நாடகக்கணை என்று இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். அதுக்கடுத்து கூத்து என்பது வளர்ச்சி கண்ட போது தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவது நாட்டியம். அப்ப நாட்டியம் வெர்சஸ் நாடகம் பார்த்து வச்சுக்கணும். தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவது நாட்டியம். ஒரு கதையை தழுவி வேடம் புரிந்து நடிப்பது நாடகம். 7வது நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாசம் என்ற நாடகத்தை எழுதினாரு. பரிதிமார் கலைஞர் நாடகவியல், ரைட்? இந்த நூல்களை பார்த்து வச்சுக்கணும். பரிதிமார் கலைஞர் நாடகவியல் நூல் எழுதினாரு. செய்யுள் வலுவில் எழுதிய நாடகவியல் என்ற இலக்கண நூல், இதுதான் அந்த நாடக விளக்கம். ஸோ நாடகத்தோட விளக்கம், வகைகள், நடிப்பு, எழுதுமுறை, நடிக்கும் முறை போன்றவற்றை இலக்கம் கொடுவதுதான் இந்த நாடகவியல் என்ற நூல் முக்கியமானது. அதுக்கடுத்து தவத்திரு விபுலானந்த அடிகள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், விபுலானந்த அடிகள் மதங்க சூளாமணி என்ற தமிழ்நாடக இலக்கண நூலை ஏற்றினார். ஸோ இதுல வந்து ஷேக்ஸ்பியர் நாடகங்களின் ஆய்வு தொடர்பான சில குறிப்புகளும் இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்து வச்சிருப்போம். அதுக்கடுத்து நாடக தமிழ், நாடக தமிழ் என்று நூல் எழுதியவர் பம்மல் சம்பந்தனார். அப்ப நாடகவியல்னா பரிதிமார் கலைஞர், நாடக தமிழ்னா பம்மல் சம்பந்தனார். மறைமலடிகள் இயற்றிய சாகுந்தல நாடக ஆராய்ச்சி என்ற நூலும், ரைட், இந்த நாடகம் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காணுகிறது. ராஜராஜேஸ்வர விஜயம் என்பது ராஜராஜ சோழன் வெற்றியை சிறப்பிக்கும் நாடகம், எழுதியவர் விஜய ராஜேந்திரன். கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திரம் என்ற நாடகத்தை எழுதினார். 1867 காசி விஸ்வநாத முதலியாரின் டம்பாச்சாரி விலாசம்தான் தமிழில் தோன்றிய, தமிழில் மேடையில் நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடகம். சோ சுதந்திர போராட்டம் தொடர்பாக, கதரின் முக்கியத்துவம் தொடர்பாக இதுல பேசியிருக்கோம். அதுக்கடுத்து முழுவதும் வசனத்தில் வந்த முதல் நாடகம் 1882 திண்டிவனம் ராமசாமி எழுதிய பிரதாப சரித்திர விலாசம், ரைட்? பிரதாப முதலியார் சரித்திரம் கிடையாது, திண்டிவனம் ராமசாமி ராஜா எழுதிய
பிரதாப சரித்திர விலாசம் 1882 வெளியானது. 1891 சுந்தரனார், மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் என்ற செய்யுள் நாடக செய்யுள் வடிவிலான நாடக காப்பியம் தான் இது. அப்போ தமிழில் மிகச்சிறந்த நாடகம் இல்லை என்ற குறையை போக்க வந்ததுதான் மனோன்மணி நாடகம். நமக்கே தெரியும், லிட்டன் பிரபு எழுதிய சீக்ரெட் வே, ரகசிய வழி அல்லது மறைவழி என்பதை தழுவி தமிழில் எழுதப்பட்டதுதான் சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம். 1891 வெளியானது. இதுலதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். கதரின் வெற்றி என்ற நாடகம் தான் தமிழ்நாட்டில் முதலில் நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம். அப்போ சமுதாய நாடகம் ஒண்ணு, ரெண்டாவது தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. தேசிய கொடி, தேசபக்தி போன்ற நாடகம் நிறைய வெளியாக ஆரம்பிச்சது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடக உலகின் இமயமலை மற்றும் தமிழ் நாடக தந்தை, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் தோன்றினார். நம்ம இந்த வசந்தபாலன் இயக்கிய காவிய தலைவன் திரைப்படம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு சங்கரதாஸ் சுவாமிகள் மையமா வச்சு அந்த நாடக கூத்து ஒரு குழு, நாடக குழு இயங்கியிருப்பாங்க. அதுல சங்கரதாஸ் சுவாமியை பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நாடக உலகின் இமயமலை, தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்று போற்றப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இவர்களது நாடகங்கள் பிரகலாதன், சிறுதொண்டர், லவகுசா, பவளக்குடி, அபிமன்யு, சுந்தரி போன்றவை. அவர் தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். ஷேக்ஸ்பியரி நாடகங்களை தமிழில் அதிகம் மொழிபெயர்த்தவர் பம்மல் சம்பந்தனார். முடிஞ்சிச்சிங்களா? அதுக்கடுத்து இவர் எழுதிய மனோகரா என்ற நாடகம் மிகவும் புகழ் பெற்றது. மனோகரா என்ற நாடகத்தை எழுதியவர் பம்மல் சம்பந்தனார். மனோகரா திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. அது வேற, ரெண்டையும் பிரிச்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து இவர் எழுதிய நாடக மேடை நினைவுகள், நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி போன்ற தலைப்புகள் எல்லாமே பம்மல் சம்பந்தனார் தன்னுடைய நாடகம் தொடர்பான அனுபவங்களை தொகுத்து வச்சிருக்கிறாரு. எம் கந்தசாமி முதலியார் அவர்கள் மேநாட்டு நாடக முறைகளை தமிழில் முத முதல்ல அறிமுகப்படுத்தினார். அப்ப வெளிநாட்டு நாடக அரங்கு, நாடக நடிப்பு முறைகள் எல்லாம் தமிழ்ல கொண்டு வந்தவர் எம் கந்தசாமி முதலியார். ஷேக்ஸ்பியர், இக்சன், மோலியர் போன்ற மேடை நாட்டு ஆசிரியர்களோட நாடகங்களை தமிழுக்கேத்த மாதிரி மாத்தி அறிமுகப்படுத்தினவர் எம் கந்தசாமி முதலியார். 1925 1950 வரை 25 ஆண்டு காலம், ஒரு கால் நூற்றாண்டு காலம் நாடக கலைமணி நால்வர் என்று அறியப்பட்டவங்க டி கே சங்கரன், டி கே முத்துசாமி, டி கே சண்முகம் அண்ட் டி கே பகவதி. இந்த நாலு பேரும் நாடக கலைமணி நால்வர். டி கே சங்கரன், டி கே முத்துசாமி, டி கே சண்முகம், டி கே பகவதி என்ற நான்கு சகோதரர்கள் நாடக உலகில் மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்திருப்பாங்க. 1942 இது ரொம்ப முக்கியமான தகவல். 1942 மதுரையில் ஔவையார் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அதில் ஔவையாராக நடித்தவர் டி கே சண்முகம். அதற்கு பிறகு இவர் ஔவை சண்முகம் என்றே அறியப்பட்டவர். அடுத்து நாடகங்களை பத்தின முக்கியமான ஒரு ஹைலைட், ஒரு மேற்கோள் சொல்லணும் அப்படின்னம்னா, நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாடகங்களின் முக்கியத்துவம் குறித்து எழுதியிருக்கிறாரு. இது மாதிரி முக்கியமான நாடகங்களும் அவற்றை எழுதிய ஆளுமைகளும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். நாடக கலையில் பங்களிப்பு செய்த தற்கால இலக்கிய அறிஞர்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த நாள் நமக்கு கூடுதல் சிறப்பா இருக்கும். அப்ப உலக நாடக தினம், நாடக மேடை, வேர்ல்டு தியேட்டர்னு சொல்லும் போது இது தொடர்பான தகவல் எல்லாம் சேர்த்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ மார்ச் 27ஆம் தேதிக்கான டெய்லி ஃபேக்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் பேசியாச்சு. இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமான ஃபேக்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க்கும் ப்ரீவியஸ் டேஸுக்கான இந்த வீடியோ லிங்க்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கலன்னா, இதை மிஸ் பண்ணி டேஸ் இருந்ததுன்னா அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸும் டெய்லி கரண்ட் அஃபேர் கிளிப்ஸும் அந்த டெலிகிராம் சேனலில் அப்டேட் ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.